நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112229701 ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும். என்னோட பேரு கௌதம். பொதுவாக எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் ஓடிக்கிட்டே என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஓடுறதை நிறுத்திட்டேன்னா ஒரு உயிர் போயிடும். ஆனால் நான் ஓடிக்கிட்டே இருந்தா என்னோட உயிர் போயிடும். இப்போ நான் ஓடணுமா நிற்கணுமா? எந்த உயிரை நான் காப்பாற்றுறது? ஹலோ, டேய், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. வாட்? உங்க காரை செக் பண்ணணும். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சாலும் நான் இதை தான் பண்ணுவேன். கான்ஸ்டபிள்ஸ், செக் த கார். ஓகே சார். சார், பாக்கெட்ஸ். வண்டியிலிருந்து இறங்கடா. என்ன செல்லம், 2 hours சொல்ற? என்னால 2 minutes கூட உன்னை விட்டு இருக்க முடியாது. Hi darling, where are you? What? வாட்டர் பவர் ஸ்டார் ஃபேனுக்கு குடிக்க தண்ணி இல்லன்றா? நான் வேணா ஒன்னு செய்வா, உனக்கு பிரியாணி வாங்கி தரவா. ஓகே, குளிங்களா? பிரியாணி கம்மிங்க. என்ன வேணுமோ தாராளமா போய் சாப்பிட்டுக்கங்க. இத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணியா? உங்களுக்கு பைத்தியமா? காசு எங்க இருக்கு? அதுக்குதான் நீ இருக்கல.
நல்லா சாப்பிடுங்க. ஏய் ஆ பசங்களுக்கு சீக்கிரமா மினரல் வாட்டர் வேடா. ஆ குடுக்குறேன் குடுக்குறேன். மினரல் வாட்டரா? இப்ப அண்ணா என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தேவைப்பட்ட வீட்டுக்கு பார்சல் வாங்கி போங்க. தேங்க்ஸ் அண்ணா, பிரியாணி செமையா இருந்தது. தேங்க்ஸ் அண்ணா. டூ டிக்கெட்ஸ். டிக்கெட்டா? சினிமா பார்க்க வந்துருங்க. ஓகே பை. அண்ணா வரணா? ரெண்டு டிக்கெட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்க? பவர் ஸ்டார் சினிமாடா, எவ்வளவு பண்ணாலும் வருது தான். பில்லு வரட்டும், கிழிய பொறுத்து தெரியும். 10,000 ரூபாவா? வெறும் 10,000 தானா? அது டிஸ்கவுண்ட் போக சார். ஓ அப்படி. ஏய் செக் எல்லாம் வேலைக்காக தம்பி, முதல்ல பிரிச்சு படிங்க. கௌதம் ரிகவர் ஏஜென்ட் ஃப்ரம் பண்டிகை ஃபைனான்ஸ். ஏண்டா மோட்டை, எங்க கம்பெனில இருந்து காசு மட்டும் வாங்குவேன், ஆனா கட்ட மாட்டல. கட்டுறா? அதுக்கு நான் கட்ட வேண்டியது 20,000 தானே? என்ன இதுல 30,000 இருக்கு? எக்ஸ்ட்ரா 10,000 எதுக்குடா? எக்ஸ்ட்ரா 10,000 எதுக்கா? நீ கடன் வாங்கின காசை திரும்பி வாங்குறதுக்காக இமயமலை மாதிரி ஏறிட்டு இருக்க பெட்ரோல் விலையை கூட கண்டுக்காம, சுள்ளு நடிக்கிற 40 டிகிரி வெயில கூட நான் கண்டுக்காம, இதுக்கு நடுவுல மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற ஒரு பயத்துல, ஒருவேளை மழை வந்தாலும் நனைஞ்சி நாசமாகி, இதுக்கு நடுவுல பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கு இளநீ வாங்கி குடிக்க, இதுக்கு காசு மேல காசு செலவாக, இது பத்தாதுன்னு உன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் என்ன திட்ட, அந்த கடுப்புல நான் போய் பீரை குடிக்க, போதையில நல்ல ஒரு பிரியாணி கடைக்கு போய் ஒரு புடி பிடிக்க, இப்படியே லைஃப உனக்காகவே நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பண்ண என்கிட்ட எக்ஸ்ட்ரா 10,000 எதுக்கு நான் கேக்குறேன்? இப்ப காசு குறா இந்தப்பா 30,000 இருக்கு. ஏப்பா பிரியாணி காசு கொடுப்பா. ஆ பில்லுக்குப்பா. ஆ ம் டேய், நமக்கு வர வேண்டியது 20,000 தான்டா. அதான் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா 10,000? வாய் கிழி, என்ன கத்த விட்டால, அதுக்கு தான் அந்த 10,000 ஃபைன். ம், உன்ன அடிச்சு காலே இல்ல. கரெக்ட்டா புரிஞ்சிட்டேன். பாத்தியாடா 10,000 ப்ராஃபிட். அண்ணே, அவங்கள முட்டலாக்கிட்டு போயிட்டான். ஆ என்னடா சொல்ற? அது வந்துனே, நீ கட்ட வேண்டியது 4 மாசம் டீவு. ஆமா, அவன் உங்களை பேசிய ஏமாத்தி கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்து உங்க தலையில முளக அரைச்சிட்டான். என்னையே ஏமாத்தி போயிட்டான்ல, அவனை என் கையில மாட்டினா. ஸ்வேதா, ஸ்வேதா, இவ்ளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? சிகப்பு ரோஜாவையும் வெள்ளை ரோஜாவையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்க. நீ இப்படி பண்ண உடனே அதுங்க ரெண்டும் சேர்ந்துருமா என்ன? ஷட் அப். சரி வா போலாம், சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரலடி, இன்னும் நிறைய செடியை நான் கட்டி வைக்கணும். சினிமாக்கு வரலையா? நம்ம தலைவரோட படண்டி இது. இந்த டிக்கெட்டுக்கு நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின தெரியுமா? ப்ளீஸ் நீ கிளம்புறியா? உன்ன நீ எப்படி வரமாட்டேன்னு நானும் பாக்குறேன். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உயிர் இதோ இந்த செடியில் தானே இருக்கு. படத்துக்கு வருவியா மாட்டியா? கீதா அதை பிக்காத. கடைசியா கேக்குற, வருவியா மாட்டியா? ஏய் நிறுத்துடி. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அந்த பூவோட காம்பெல்லாம் உடைச்சிட்டு இருக்க? அது எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன இதுங்களுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கா? வலிக்குதுல்ல? பின்ன இந்த செடிக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கும் நம்மள மாதிரி உயிர் இருக்குல்ல. வேர் வந்து கால் மாதிரி, காம்பு கை மாதிரி, அதோட வளைவு இடுப்பு மாதிரி, அதோட விதை கண்ணு மாதிரி. அப்ப பூ பூவு ஷட் அப். அதுங்கள பத்தி கமெண்ட் பண்ணாத. அம்மா நம்மளுக்கு ஒரு தடவை உயிர் கொடுத்தா, இந்த செடிங்க தினமும் ஆக்சிஜன் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கு. அதனால இந்த செடி. அம்மா தாயே, உன் மொக்க பிலோசஃபிய நிறுத்துறியா? ப்ளீஸ் ஃபைனலா கேக்குறேன், சினிமாக்கு வரையா இல்லையா? நான் உன் கூட படத்துக்கு வரணும்னா முதல்ல செடிக்கு சாரி சொல்லு. அம்மா என் செல்ல செடி, உன் கைய உடைச்சதுக்கு சாரிமா. உனக்கு கூட சாரி போதுமா? போலாமா? ஓகே. வாவ், வாட் ஏ ஹைட், வாட் ஏ பர்சனாலிட்டி. டே மாமா, அந்த ஹைட்டா போற பொண்ண பாரு, அப்படியே அனுஷ்கா மாதிரி உரிச்சு வச்சிருக்கா. ஆனா உன் ஹைட்டுக்கு ஏணி போட்டாதான் இது பரவாயில்லையா? சரி உடுறா, கொஞ்சம் அந்த பொண்ண பாரு மாமா, குள்ளமா இருந்தாலும் ஃபிட்டா இருக்கா. ஓகேவா? ஒரு பொண்ணுக்கு எல்லாமே அழகா இருக்கணும். அப்படின்னா அதாவது அந்த பொண்ணு நடக்கிறதுல அழகு இருக்கணும், சிரிப்புல அழகு இருக்கணும், பேசுற பேச்சுல அழகு இருக்கணும்,
ஒட்டுமொத்தமா அந்த பொண்ணோட பிஹேவியர்லயே ஒரு அழகு இருக்கணும். இந்த ஜெனரேஷன்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணா இம்பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். என்ன நார்க்கல என்ன மாதிரி நிச்சயம் அவளே எங்க இருப்பா. ஆண்டவரே உங்க புள்ளைய மன்னிச்சிருங்க. உன் டேஸ்ட்க்கு எங்கடா இருப்பா. உசும்பு உனக்கு. என்னமோ போடா. நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தற சரியா. எஸ்கியூஸ் மீ மேடம், ஐ லாஸ்ட் மை பர்ஸ். ஐ ஹேவ் டு கோ டு LIC ஃபார் இன்டர்வியூ. ப்ளீஸ் கிவ் மீ 50 ரூபீஸ். டேய் கேளுமடா, இங்கிலீஷ்ல பேசினா குடுத்துருவாங்களா? மேடம், ஐ அம் நாட் எ பக்கர். விடிடி, இந்தங்க வெச்சுக்கோங்க. தேங்க் யூ மேடம். ஹே, என்னடி அவனுக்கே காசு கொடுத்த? இப்போ அவருக்கு 50 ரூபீஸ் கொடுத்ததால நான் ஒன்னு நடு ரோடுக்கு வந்திர மாட்டேன். ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருந்தா நாம ஹெல்ப் பண்ணலன்ற ஃபீல் இருக்கும்டி. அதான் கொடுத்த. உன்னை மாத்தவே முடியாது தாயே. சரி நீ இங்கே இரு, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துறேன். சம்ம பேர். எங்கடா போற? ஸ்வேதா கிட்டடா ப்ரோபோஸ் பண்றதுக்கு. எங்க ஸ்வேதா கிட்ட ப்ரோபோஸ் பண்ண போற? டேய் ஹாய் ஸ்வேதா. ஏ ஸ்வேதா, நீ இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த மனுஷன் மாதிரி மாசா சுத்திட்டு இருந்தனா, இப்ப இவனை மாதிரி நான் லூசா சுத்திட்டு இருக்கேன். அம்மா, நீங்க யாரு? என்ன பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம் ஸ்வேதா, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு தெரியுனா, என்னோட பேரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் கேப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் பேரை ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல நான் கேப்பேன். பொழுது விடிஞ்சா போதும், எங்க அப்பா காலையில இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒன்னு ரோல் மாடலா எடுத்துக்கோன்னு பார்த்ததுக்கு ஸ்வேதா மாதிரி எழுந்துரு, ஸ்வேதா மாதிரி பல்லு விளக்கு, ஸ்வேதா மாதிரி சிரி, ஸ்வேதா மாதிரி பேசு. கடைசியில ஸ்வேதாவே எங்க அப்பா என்ன மாத்திட்டாரு. ஸ்வேதா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க ஒரு குருவி கூட்டுக்குள்ள வாழ்ற. என்னமா சீன் போடுறான் பார். ஒரு மனுஷனா எனக்கும் ஆசை லட்சியம் எல்லாம் இருக்கும்ல. அப்ப நானா தானே இருக்கணும்? எப்படிங்க உங்கள மாதிரி இருக்க முடியும்? அப்படி இருந்தா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. என்னால என்ன மாத்திக்க முடியாது. ஒரு பொண்ண லவ் பண்றப்ப நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ னு டைரக்டா சொல்ல வேண்டியதானே? பாடா என்ன, ஒரு பொண்ண பார்க்காமலே லவ் பண்ணலாம், ஆனா லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்ல கூடாது. தெரியாத பொண்ண எதுக்கு தான் நம்ம லவ் பண்ணோம்? அதனால தான் நான் என்னனுமோ பேசி குட்டையை கிளப்பி விட்டு என்ன பத்தி யோசிக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்ன, அவ இவ யாரு, இவ அப்பா யாரு, அவன் குளம் என்ன, கோத்திரம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. கரெக்ட். இந்த விஷயம் எல்லாம் தெரியாத வரைக்கும் கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருப்பா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கன்வின்ஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவளே நேரா என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவான். உனக்கு சம மூலடா. பின்ன தளபதி ரசிகனாச்ச. நந்தகுமார் அங்கிள் இருக்காரா? நீங்க யாருங்க? ஃபைனான்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வரங்க. அவர் 10 நாள் கழிச்சு தான் வருவாருங்க, ஏன்னா ஊருக்கு போயிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க போல. ஆமாங்க. எதுக்கு லேட்டு? டகு புக்னு பெட்ரூம் போலாம் வாங்க. சார், 3000 ரூபாய்க்கு மேல கை வச்சிட்டீங்களே, 10000 ரூபாய் குடுக்கலன்னா ஆளே தூக்கிட்டு போயிருவீங்களா? நீ கரெக்ட்டா புடிச்சிட்ட. டேய் காட்டு பண்ணி, அடுத்த மாசம் மட்டும் நீ கரெக்ட் டைம் கட்டல. இந்த பக்கமே ரிபீட். அது ரிபீட்டா? ஜாக்கிரதை. ஆண்டியா பயமுறுத்திட்ட மாமா. பயத்துல ஓ அப்படின்னு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸையும் மாட்ட வச்சிடறா. கண்ட கண்ட லாஜிக்லாம் சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காடா. ஏய் அதுக்கு எதுக்குடா பிளான்? அவ பிஏவை கரெக்ட் பண்ணாலதான். அவளை கரெக்ட் பண்ணதுனால தான் என் கமிஷன்ல கை வைக்கிற மச்சான். என்ன கரும டேஸ்ட் நிலம அப்படி. கண்ணு முன்னாடி என் ஜிலேபி போறாளே. அப்புறமா வந்து பார்த்தேன், சூப்பர் ஃபிகர்ஸ் வெச்சக்கண் எடுக்காம பாக்குறாங்க. ஐயோ ஆண்டி, ஆண்டி கூட என்னதான் பாக்குறாங்க? ஐயோ எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க? வெட்கமா இருக்கே. என்னடா கௌதம பொறாமையா? எல்லா பொண்ணுகளும் என்னதான் பாக்குறாங்கன்னு காண்டாவுதா? ஐயோ கௌதம், வண்டி நிறுத்துங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, தயவு செஞ்சு வண்டி நிறுத்துங்களேன். ஐயோ போன கேக்குறாங்க, தலைமுடி காலி அடிவீங்க, கையெடுத்து கூப்பிட போயிடுங்க சார். போலீஸ்காரர்
வண்டி ஏத்துறியாடா ஓட்டு விட்டு போயிட்டேடா ரோட்ல போற பொண்ணுங்கள சைட் அடிக்குற கேப்ல வண்டிய ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு மாய்மா மறந்துட்டான் முடிச்சு போடு என்ன பார்த்த கேடை மாதிரி தெரியுதா இல்ல சார் ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வந்தாராமா பாதி வழியில ஒரு காணாம மறந்துட்டாராமா ஆமா சார் யாரா பண்றீங்க சார் அட நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டல எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன வாய்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போற லைசென்ஸ் எடு லைசென்ஸ் எடு சார் லைசென்ஸ்ன்றது வண்டி ஓட்டறவங்க கிட்ட இருக்கு பின்னாடி உட்கார்றவங்க கிட்ட எப்படி சார் இருக்கும் புரிஞ்சுச்சா கேளட்டுமா உன் பேச்சல வக்கடே தான் இருக்கு ஐயோ சார் கட்ட பாருங்க சார் டைல சார் விட்டுங்க சார் எக்கடா சார் சார் லைசென்ஸ் எடுங்க சார் ஆமாடா சார் சார் அவன்தான் சார் கௌதம் இவ்வளவு வண்டி ஓட்டு தக்குனு பஸ்ல ஏறிட்டான் சார் ஆஹா அவரு பைக்க ஓட்டிட்டு வந்தாராமா அப்படியே பஸ்ல தாவிட்டாராமா சார் டேய் இவன லாக்கப்ல போட்டு பஜ்ஜெட் பண்ண சார் சார் என்ன ஓட்டுறீங்க சார் 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 ப்ளீஸ் சார் ஹாய் ஸ்வேதா நீங்களா ஆமா ஸ்வேதா நானே தான் பாதியா உன்னால நான் இப்ப பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு உன்ன ரோல் மாடலா நான் ஏத்துக்கலன்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்க புடிக்க போட நான் ஏன்டாரு ஆனா நீங்க மட்டும் ஹாயா நல்லா பைக்ல போங்க நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன் நல்லா இருக்க பாப்பா பீ கேர்ஃபுல் ஹாயா ஸ்வேதா கடைசில எப்படி ফুটবল அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே ஏன் பஸ் தான் காலியா இருக்கே உள்ள போய் உட்காரலல எதுக்கு சீட்ல உட்கார்ந்து அது உடைஞ்சு கீழே விழுந்து டயர் ஏ மேல ஏறிறதுக்கா அப்பா நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டில போங்க நான் இதே மாதிரி இடி வாங்கிட்டு போறேன் பாய் பாவுண்டி என்னால ரொம்ப சஃபர் ஆகறோம் போல இருக்கு அவெல்லாம் அவ்ளோ வரதல்ல உனக்கு ஏதோ பிட்ட போடுறோம் ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டு ஹாய் அக்கா ஹாய் டா குட்டி அக்கா அக்கா மூங்கல வளக்கிறதுக்கு பதிலா நாயை வளக்கலாம்ல எதுக்குடா அக்கா நம்ம பூவை வித்தா வெறும் 100 ரூபீஸ் தான் கிடைக்கும் அதே நாயை வித்தா 1000 ரூபீஸ் கிடைக்கும் ஏ மடையா உங்க அக்கா படிச்சது பூக்களை பத்திடா மிருகங்களை பத்தி இல்ல வர வர உங்களுக்கு திமிர் அதிகமாகி போச்சு டேஸ்ட் பாருமா சூப்பரா இருக்கு அம்மா உன்னை யாராச்சும் ரோல் மாடலா நினைச்சிருக்காங்களா இவளே ரோட் ரோலர் மாதிரி இருக்கா இவளே போய் எப்படிமா ஆமா இவருக்கு 6 பேக் எல்லா புருஷன்களும் ஆசைப்படுறது பொண்டாட்டி ஸ்லிமா இருக்கணும் தான் இவங்க மட்டும் தொப்பை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க ஏன்பா வாட தங்கம் அவ விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாம் சரி சொல்லு உங்க அம்மா ஏன் அப்படி கேட்ட அது ஒண்ணு இல்லப்பா ஒரு பையன் என்கிட்ட வந்து என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி அவங்க அப்பா டார்ச்சர் பண்றதா ரொம்ப ஃபீல் பண்ணாம்ப்பா அவ எவனோ ஃபீல் ஆயிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் ஆயிடாத பொண்ணுங்களை விழ வைக்கிறதுக்காக பசங்க கேவலமான ஐடியாலாம் யூஸ் பண்ணுவானுங்க ஏண்டி எவனையோ ஒருத்தன் சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கியா ஐயோ உங்களே இல்லங்க தருதலங்க உங்களுக்கு ஒன்னும் குறச்ச இல்ல பாருமா ஒரு பூவ அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாக்குறவதா நீ ஏதோ ஒரு பையன் இல்லமா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமாவா இருந்தாலும் உன்ன ரோல் மாடலா தான் எடுத்துக்கணும் நீ என் செல்ல குட்டிடா உனக்கு கிங் மாதிரி ஒரு பையன் வருவான் இப்படி வீடு ஃபுல்லா பூக்கள வளர்த்துட்டு இருந்தா கிங் மாதிரி இல்ல கிங் காங் மாதிரி தான் வருவான் டேய் உன்ன லீவு நாள்ல கூட இவனுக்கு சாவடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு என்ன எல்லாரும் தலைய தொங்க போட்டு இருக்கீங்க பாஸ் மண்டே போட்டாரா இல்ல பாஸ் கியூல நிக்க சொன்னாரு அத எல்லாரும் நிக்கிறோம் டேய் இன்னைக்கு ஹோலிடா போனஸ் கனஸ் குடுக்குறாரா போனஸா மேனேஜர் இல்லாதால எப்பற போனஸ்லாம் கொடுப்பான் என்ன சத்தங்க குட் மார்னிங் சார் இது கொண குறச்ச இல்ல போய் லைன்ல நில்லுங்க ஓகே அப்படியே சார் பேபி ஹேப்பி ஹோலி வாமா அவங்களுக்கு கூட ஹோலி விஷ் பண்ணு ஹேப்பி ஹோலி சேம் டு யூ சார் என்ஜாய் எதுக்கு சார் இதெல்லாம் ஹாப்பி ஹோலி கண்ணு என் கோலிய காணோம் பரவாயில்லையா டைமிங்ல அடிக்கிற சார் இது ஏதோ ஹோலி ஆட்டம் தெரியல ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு அப்படியா ஸ்வீட்ஸ் எடுத்துங்க ஸ்வீட்ஸா எனக்கு பசி தாங்க முடியல சார் அப்படியா சார் இது ஸ்வீட் இல்ல சார் சுகர் பாக்கெட் சார் சக்கரை கூட ஸ்வீட் தான் கண்ணு வெண்ணெய் வாயில வச்சு பாரு ஸ்வீட்டா தான் இருக்கும் மேட்டர் புரிஞ்சுதா லாஜிக் செட் ஆயிடுச்சா ஆச்சு சார் இத குடுத்தா எப்படி என்ன இந்த தீபம் விளக்கலாம் ஏத்தி தீபாவளின்றோம் பொங்கல் வச்சு பொங்கலை கொண்டாடுறோம் கட்டி புடிச்சு ரம்ஜான கொண்டாடுறோம் பூவை குடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலியை கொண்டாடுறோம் இங்க கடன் வாங்கினவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா கடன் கொடுத்த நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும் நம்ம கம்பெனி பேரே பண்டிகை பினான்ஸ் அதனால பண்டிகை நாள் அன்னைக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களேன் சார் கரெக்டா சொன்ன அதான் என் லாஜிக் ஒர்க்கிங் டேஸ்ல நாம போறோம்னு வெச்சுக்கோ நான் வேலையில இருக்கறோம் அப்புறம் வான்னு சொல்வானுங்க அதே ஹாலிடேல நாம போறோம்னு வெச்சுக்கோ டோர லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம போய் டோர நாக் பண்ணனும்னு வெச்சுக்கோ அவங்க மேட்டர் டிஸ்டர்ப் ஆயிடுனே நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அம்ச்சிரு இப்ப புரிஞ்சுதா என்னுடைய ஹாலிடே லாஜிக் என்ன சார் நீ என்ன லாஜிக் சொன்னா ஒதுக்க முடியாது உங்களுக்கு நீங்க லீவ் வேணும் சார் எதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சார் என்ன லாஜிக் ஹாலிடே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா ஓ அதுவா H O L I D A Y ஹோலி ஸ்பெல்லிங் அப்படியே சொல்லுங்க H O L I பாத்தீங்களா சார் ஹாலிடேல பாதி ஹோலி இருக்கு சார் உங்களுக்கு ஹாஃப் டே வாட ஹாலிடே வேணும் சார் அப்படி இல்லனா உங்க லாஜிக்கே மிஸ்டேக் ஆயிடும் பாத்துக்கங்க குட் உன் பேச்சுல லாஜிக் இல்ல ஆனா மேஜிக் இருக்கு கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு உன் லாஜிக்கால இங்க நாலு ஆசை ஆயிடுவேன் போய் வேலைய பாருங்க போங்க கண்ணுங்களா ஹேப்பி ஹாலிடே Oh, my God.
ஆளு இப்ப பாரு என்னோட ஆக்டிங் எல்லாம் ஒன்னால தான் சேதா ये वाक्य முடிஞ்சது இவன் நடக்கறத பாக்கறதுக்கு செத்து போறான் பைத்தியக்காரன் நீ மட்டும் ஹோலிய நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஆனா நான் பாரு ஹோலி அன்னைக்கு நல்ல கதர் சட்டை போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்க இந்த பண்டிகைனால அதுமா உன்னால எங்க அப்பா போய் வேலைய பாறா நாயேன தரத்தி அம்ஸ்டர் ஹோலி மாதிரி இருந்த இந்த கலர்ஃபுல் லைஃப் கலரே இல்லாத Black and White-ஆ மாறிடுச்சு ரெண்டு கலர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது தோ இந்த கருப்பு இந்த வெள்ளை போது சேதா போது இதுக்கு மேல என்னால இது பேச இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் சாரி ஸ்வேதா எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு அங்க இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல ஹேப்பி ஹோலி ஆஸ்கர் அவார்ட் வாங்கிடுவான் போல அனுமதி கொடுத்தாக்கா தொட்டு ரசிப்பேன் நானே நாள் முழுதும் பால் முகத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் சின்ன பொய்களை காதோதோ நீ சொல்லிக்கிட்டு இருந்தா போதும் மொத்தத்தில் என் பக்கத்தில் நீ போதும் அவன் வேணும்னே இந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளி இருக்கான் ஒரு வாரத்துல நான் எப்படியாவது வெளியில வந்தாகணும்
நான் வெளியில வரும்போது அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும். அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும். வேணும் வேணும்னு கத்திட்டு இருந்தா எதுவும் கிடைக்காதரா? அங்க இருக்கிறத மூடிட்டு கொண்டு வா. இந்த பக்கடாவும் மிச்சரும் இருக்கு. டேய் மாப்ள, அவனை தேவையில்லாம மாட்ட வச்சுட்டேன், அவன் நம்ம கிட்ட வந்து மோத மாட்டான். அவனுக்குலாம் அந்த அளவுக்கு சீனே இல்ல. நீ ஃப்ரீயா விடு. சரி பாத்து. தெரியாத நபர்கள் பேங்க்ல இருந்து 16 லட்சத்தை கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கிறார்கள். போலீசார் அங்க தீவிரமாக விசாரணை செய்து மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணணும்? தப்புடா, அப்படிலடா அது. தப்பு எப்பவும் தப்புடா. தம்பி ஆ சீட்ட நான் இங்க பார்க்க நிக்கிறேன். நல்லா பாத்து. தேங்க் யூ. நான் எதுக்கு தப்புன்னு சொன்னேன்னா, ஒருவேளை உனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைச்சுக்கோ. எனக்கு தான் இல்லையே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் இருக்குமா? சரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஆ வச்சுக்கிறேன். இப்பதானடா இல்லன்னு சொன்னா? டேய் நீ தான இருக்கற மாதிரி நினைச்ச. நான் 1000 சொல்ல நீ நினைக்கலாம் மாரே. அந்த பொண்ணு திடீர்னு உன் கூட பைக்ல சுத்துறன ஆசம்ஞ்சிச்சு. உனக்கு பைக் வாங்க வக்கு இல்ல. என்கிட்ட தான் பைக் இருக்க. ஏய் சும்மா இல்லன்னு நினைச்சுக்கடா. சரி இல்ல. இப்பதானா இருக்குதுன்னு சொன்னா? கொய்யால யாரா இவன்? டேய் நான் எப்பவும் தெளிவாதானடா இருப்பேன். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பைக்ல சுத்துறனனு மூடு வந்தா நீ என்னடா பண்ணு சொல்ற? கஷ்டப்பட்டு எப்படியாவது பைக்க வாங்கிடு. கஷ்டப்பட்டு பைக் வாங்குறதுக்குலாம் அவ மூடு முத்தி வேற ஒண்ணு ஓடிடுவான். நான் சொல்றது உனக்கு புரியதா? இதல நீ புரிஞ்சிட்டத முதல்ல இருந்து சொல்றேன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல, நீயே சொல்லி தொலை. இப்ப என்னன்னா பொண்ணு பைக்டா, இது ரெண்டும் வேணனா பணம் வேணும்டா. பணம் வேணனா பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும்டா. அப்ப திருட்டுத்தனம் கேப் மாதிரி வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பைக் வாங்க சொல்ற அப்படிதானே? அந்த மாதிரி நிலைமை வரண்டா உனக்கு. சூழ்நிலை நம்ம எப்படி வேணாலும் திருப்பி போறோம். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிதான் ஆகணும். மரமண்டையில ஏறிச்சடா. ஒண்ணும் புரியல. ஏய் இவனுங்களுக்கே நான் சொன்னது புரிஞ்சிச்சு, உங்களுக்கே நான் புரியல? அவனுக்கு புரியலையா? அவனும் இவன மாதிரி தான் சொங்கி. நான் போய் அவனுக்கு டவுட்ட தீர்த்துட்டு வரலப்பா. காதலால் ஏமாந்த இளம்பெண் காதலன் வீட்டிற்கு முன் அமர்ந்து தனக்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடத்தி பொண்ணுங்களை எதுக்கு திருட்டு பசங்க நம்பிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தெரியுமா, பொண்ணுங்களா லவ்ல விழாத வரைக்கும் தான் அவங்க லைஃப் அவங்கிட்ட இருக்கும். ஒருவேளை லவ்ல தப்பி தவறி விழுந்துட்டா அதுக்கப்புறம் பசங்க கண்ட்ரோல் தான். அதான் கெத்தே. எனக்கு என்னமோ அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குடி. பாவம், என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். தெரியல. கண்ணி கண்ண வச்சு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிரலாம். ப்ளீஸ், அவ சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. காசி விஷ்ணுநாத் என்னோட அப்பாதான். அவர் இல்ல, வெளிய போயிருக்காரு. வந்தோடனே நான் சொல்றேங்க. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அப்புறமா பார்க்கலாம். என்னங்க? என்னங்க? என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆறீங்கன்னு சொன்னீங்க. சோ நான் உங்க அப்பா கிட்ட பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றேங்க. அவர் நம்பர் கொடுங்க. நம்பர் அது ரேடியேஷன்ங்கிறதுனால மொபைல் யூஸ் பண்றது இல்ல. லேண்ட்லைன் நம்பர் கொடு. லேண்ட் இருந்தா தான லேண்ட்லைன் வரும். சுமார் ரெடி. சரி வீட் அட்ரஸ் கொடுங்க. அது அட்ரஸா? அது ஹலோ சார், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா சார்? என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் அதான். நீங்க குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா எங்களோட நோ அடிக்ஷனை யூஸ் பண்ணுங்க சார். அதுக்கு என்ன பண்ணிரமா? உங்க நோ அடிக்ஷனை குடிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். உங்க மருந்தை குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபுல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அட போன வைமா. இந்த பெல் அடிக்கிறவங்க மண்டையில நச்சுரோடு போட்டா தான் சரியா வருவாங்க. மனசுல நிம்மதியா குடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹாய் அங்கிள்.
அட யாருமா நீ சேல்ஸ் கேலா இல்ல அங்கிள் நான் ஸ்வேதா எந்த ஸ்வேதா ஞாபகம் இல்லையா நான் அந்த பேப்பர்ல ஆர்டிகல் டிவில இன்டர்வியூ உங்க பையனுக்கு என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னீங்களே இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா அட என்னமோ போமா காலையில இருந்து ஒரு பெக் கூட போடலையா அதான் ஞாபகமே வர மாட்டேங்குதே சரி என்ன விஷயம் சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்து பேசலாம் சொல்லுமா அங்கிள் என்ன ஃபாலோ பண்ண சொல்லி உங்க பையன் கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல பாவம் அவர் என்ன 1 மந்தா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு பேக் பைப்பர் மாதிரி நானே Black Dog மாதிரி என் பையன் White Mischief மாதிரி நீயே உன்ன மாதிரி அழகான பொண்ண பாக்கும்போது ஃபாலோ பண்ண சொல்லி நாதைய பையன் கிட்ட சொன்னேன் அவனோட நிலைமை அந்த மாதிரி என்ன பண்ண சொல்ற ஃபாலோ பண்ணேன் சொன்னா தப்பு இல்ல அங்கிள் ஆனா பிரஷர் பண்றது தான் தப்பு அவர் என்ன மாதிரி இருனா எப்படி இருக்க முடியும் அவர்க்கின்ஸ்ல ஐடியாஸ் இருக்கும் ஒபினியன்ஸ் இருக்கும் இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இன்டிவிஜுவலிஸ்டிக் எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும் ஒரு பெக் அடிக்கலன்னு வெச்சுக்க என்ற நிலைமை அந்த மாதிரி தான் ஆயிரும் ஒரு நிமிஷம் இருக்கனே சொல்ல அவருக்கு ஃப்ரீடம் கொடுங்க கொடுத்துடா போச்சு அன்போட இருங்க கண்டிப்பா இருக்கமா திட்ட கூடாது தவே மாட்டேன் அடிக்கவும் கூடாது அடிக்கவும் மாட்டேன் பிஹேவ் லைக் எ குட் ஃாதர் சர்ச் ஃாதர் மாதிரியே இருக்கமா இது உங்க பையன் கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துறேம்மா ஓகே அங்கிள் நான் கிளம்பறேன் பை சந்தோஷம்மா எஸ் கமிங் நல்ல கருகருன்னு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கற நீ தங்க சில மாதிரி இருக்கற அந்த பொண்ணுக்கு நீ லைன் விட்டுக்கறேனா உன்ன நினைச்ச எனக்கு பெருமையா இருக்குடா என்னையா என்றகிட்ட இந்த டிராமா எல்லாம் போடாத நீ ஸ்வேதாவை லவ் பண்றதும் தெரியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற விஷயமும் எனக்கு தெரியும் அந்த பொண்ணும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு டைரக்டா என்றகிட்ட வந்து இன்டைரக்டா மேட்டர் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டா நிஜமாவா நிஜமா தான்டா உன்னை நல்லா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போறா இதோ இந்த ரோசா பூ வேற கொடுத்தாடா நைனா இது சிகப்பு பூவு எனக்கும் தெரியும்டா அது சிவப்பு பூ தான் ஐயோ வெக்கமா இருக்கு செம்மையா இருக்கா உடனே போய் ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதா எக்ஸ்கியூஸ் தங்க செல மாதிரி இருக்கா இதான் கரெக்ட் டைம் சொல்லிட வேண்டியதுதான் என்னடா விஷயம் சொல்லுடா சொல்றவா ஐயோ என் செல்லக்குட்டியை ரொம்ப அன்பா கூப்பிடுறா அது உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் விழுந்துட்டேன் நிஜமா நிஜமாதாங்க உங்களை வீட்டுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது விழுந்துட்டேன் தெரியும் என்னங்க நான் வந்து உங்களை டீப் அண்ட் டீப்பஸ்ட் லவ் பண்றேங்க ஏய் போய் பேசினா என்கிட்ட அடி வாங்க ஐயோ நான் போயிலாம் சொல்ல உங்க பூ மேல சத்தியமா சொல்றேன் என்ன நம்புங்க சும்மா விளையாண்டா ஃபீல் ஆகாத என்னங்க ஐ லவ் யூ ஸ்வேதா ஐ டுடா டி போன் வைடா என் செடி எல்லாம் கீழே விழுந்துருச்சு போன் ப்ளீஸ் அக்கா எனக்கு ஒரு நாய் வேணும் வாங்கிடலாம் பாய் தேங்க் யூ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாயா சார் இந்த மாசம் உன் டார்கெட் என்ன சார் 30 சார் நீ கொடுத்த டார்கெட் எவ்வளவு 3 சார் 3 எங்க இருக்கு 30 எங்க இருக்கு 3 ரெண்டுக்கு அப்புறம் சார் 29க்கு அப்புறம் 30 இருக்கு சார் என்ன காமெடியா மேத்தமேட்டிக்ஸ் சார் சொன்ன வேலைய மட்டும் செய்யாதா நான் பேச்சு மட்டும் வாய்க்கடியே பேசு சார் அவங்க கொடுக்கல நான் என்ன சார் பண்ண முடியும் டேய் நம்ம பணத்தை கொடுக்கும்போது அவங்க நல்லா வரணும்னு நல்ல மனசோட தான் கொடுப்போம் திருப்பி கேட்கும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம எல்லாரும் வில்லனா தெரிவோம் ஃபைனான்ஸ் கட்ட வேண்டியவன் என் வீட்டில் பணம் இருக்குன்னு வா வான்னு வெத்தலை பார்க்க வச்சா கூப்பிடுவான் ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுற வேலை உனக்கு வரலனா ஏதாவது பூக்கடையிலையோ பால் கடையிலையோ போய் வேலை செய் நம்மளை சாவடிக்கிறதுலையும் வருதுங்க சாகுறீங்க இந்த மாசம் உன் சேலரியில 70% கட்டு சார் இது அநியாயம் சார் தட்ஸ் ஆல் கோ அவனும் அவன் தேஞ்சு போன மூஞ்சும் இவன் கால் அடியில எப்பவும் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு 70% சேலரியில கட் பண்றான் மிச்சத்தை வச்சு நாக்கே வடிக்க முடியும் எனக்கு பேருக்கு தான் 25,000 சம்பளம் இவனுக்கு கட்டிங் எல்லாம் போய் என் கைக்கு வருது வெறும் 5,000 தாண்டா என்னால தாங்க முடியலடா நீ ஏதாவது ஒரு பெரிய பிளான போட்டு அந்த ஆளை கவுத்துறா நீ என்ன பண்றன்னு யாருக்கும் தெரியக்கூடாது என்னடா பிளான் பண்றீங்க அதேதான் சார் உங்களை எப்படி முடிச்சு உள்ளானே இல்ல சார் நீ கொடுத்த டார்கெட்டை எப்படி முடிச்சு உள்ளான்னு பேசிட்டு இருக்கோம் யார் இந்த முதவி கிட்ட ஆமா சார் ஏன் கூட டிஸ்கஸ் கூட எல்லாம் பிளான் போட்டா பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்கணும் பேலன்ஸ் 30% கட் ஆகாம அவன பாத்துக்க சொல்லு பர்மா பஜார்ல டிவிடி விக்கிற மாதிரி இருக்கான் இவனை இவன் மூஞ்ச வேஸ்ட் ஃபாலோ இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா நீ ஏதாவது ஒரு பிளான செஞ்சு அந்த ஆளை முடிச்சு விடுறான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு அவன் என்ன பின் லாடனா இல்ல சதாம் ஹுசேனா அந்த நாதாரிக்கு இதுவே போதும்பா டேய் இந்த பேப்பர் ஓட்டற கம்மா வச்சுக்கிட்டு அந்த ஆளே எப்பறா நீ போட்டுதல போற பெருசா பேசுனால கிழிச்சு விடுறேன் பாரு அண்ணா
திம்பி லிப்பி பிலாப்பி என்னடா மாமா அசால்ட்டா போயிட்டு இருக்கான் கௌதம் சார் கமிங் சார் ஏய் பெவிஸ்டிக் பேப்பர் வெயிட்டுக்கலாம் நான் விட மாட்டேன்டா எவ்வளவு பார்த்திருப்பேன் அம்மா ஹாய் கௌதம் ஐயோ நம்ம ஜிலேபி இவருக்கு இங்க வந்தா நீ எங்க நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சொல்லு நீ உங்க அப்பாவை பார்த்து நல்ல கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழலாம் ஓகே எங்க அப்பனா ஐயோ எவனை பார்த்தாலும் என்னவோ சரி மெயின்டைன் பண்ணுவோம் நீ என்ன காரியம் பண்ணிட்ட சேதா எங்க அப்பா பத்தி உனக்கு சரியா தெரியாது உன்னை நான் மதிக்கிறது இல்ல ரோல் மாடலா எடுக்கிறது இல்லன்னு என்ன கொடுமை பண்ணி திட்டி அடிச்சு இப்ப என் மூக்கே ஓஸ்டாரு பாரு மூச்சு கூட விட முடியாம முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்க அவரை பார்த்தப்போ ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி இருந்தாரு அவரே பாக்குறதுக்கு நல்ல கிரேசி மோகன் மாதிரி தான் இருப்பாரு ஆனா டேஞ்சரஸ் ஃபெல்லோ அவரு பேச்ச கேக்கலன்னு உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கலன்னு தினமும் வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்கு உன்ன தேடி வந்தா நீ இருக்க மாட்ட எங்க எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்க ப்ளீஸ் சொல்லு சேதா நீ எங்க இருக்க எப்ப பாக்கலாம் அட்ரஸ் என்ன ப்ளீஸ் சொல்லு சொல்லு சேதா அது எனக்கு ஒரு நர்சரி இருக்கு நர்சரியா எங்க எங்க சேதா ஓஎம்ஆர்ல ஓஎம்ஆர்லயா ஓகே கௌதம் ஐல் மீட் யூ டுமாரோ பை நீ போச்சலாங்க டி பின்னாடி இந்த மாமா வந்துடுறேன் கிளி செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா தேங்க் யூ சார் ஏன் கிளி செத்து போனது கையில நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ரைட் ஓட எனக்கு வெச்சாலும் வேஸ்ட் தான் பார்த்தாலே தெரியுது நைனா இத வாங்கிக்கவா கருத்து பண்ணிக்கவா அம்மா சைஸ் என்ன இந்த பேண்ட் சைஸ் என்ன ஐயோ நைனா இது ஸ்ட்ரெச் பேண்ட் இது பெருசா எறும்பா இருக்கு உனக்கு ஸ்ட்ரெச் பேண்ட் வேற கேக்குதா அதெல்லாம் தெரியாது எனக்கு இது வேணும் எஸ்கியூஸ் மீ அத கொடுக்கறீங்களா அத கொடுக்க மாட்டே நைனா நீ சொல்லு அது அவன் வாங்க போறான் சாரி சார் நீங்க கேட்டால அது விக்க முடியாது ஏன் விக்க மாட்டீங்க அது லேடிஸ் ஜென்ஸ் வாங்கனக்கு டேய் இங்க வாடா அம்மா நாளை கண்ட பொண்ணு கிட்டலாம் நான் பேசி வாங்க வேண்டியதா இருக்கு எனக்கு ட்ரெஸ்லாம் பிடிக்கல நான் வெளிய போய் ஃபேஸ் கிரீம் வாங்கிக்கிறேன் ஏ ஒன்னு வாங்கி தரலாம் போ சரி நைனா ஹாய் அங்கிள் ஹாய் என்ன அங்கிள் நீங்க நான் என்ன சொன்னே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஆமா நீ என்ன சொன்ன நான் என்ன பண்ண தலைக்கு மேல வளந்த புள்ளிய அடிப்பீங்களா ஓ அவன் அடிச்சது அதுக்குள்ள இந்த புள்ளிக்கு தெரிஞ்சு போச்சா என்னமா பண்றது அவனுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையாமா என்ன இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு அங்கிள் பசங்களை எப்படி வளர்க்கணும் தெரியுமா செடிங்களுக்கு உரம் போடுற மாதிரி அதுங்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நல்லா பார்த்து பார்த்து வளர்க்கணும் இப்ப நான் என்ன பண்ணனும் சொல்ல வரேன் சொல்றேன் உடனே போய் இவனை காப்பாத்தலனா செடிகளுக்கு உரம் ஆயிடுவான் அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா பசங்களை அன்பா பாத்துக்கணும் அப்படி பண்ணலனா அவங்க ஒரு ரெபெல்லா ரேபிஸ்டா இல்லனா ரொம்ப மோசமா பொறுக்கியா கூட அப்பா யாருமா இவரு நல்ல காலம் இவர் வந்ததால நான் தப்பிச்சேன் அதான்ப்பா என்ன ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி தான் பையனுக்கு அட்வைஸ் பண்ணாரு அந்த அங்கிள் தான் இவரு ஹலோ சார் ஹலோ சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லைங்க ஸ்வேதா நீ போய் ஷாப்பிங் பண்ணிடுவா சரிப்பா என்ன சார் என் பொண்ணு கூட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க என்னது நான் பேசினா உங்க பொண்ணு தான் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா நீங்க தப்பா நினைக்காதீங்க என் பொண்ணு எப்பவுமே செடி வளர்க்கறத பத்தி தான் பேசிட்டு இருப்பா உங்க பொண்ணு ஒண்ணும் செடியை வளர்க்கறத பத்தி சொல்லல புள்ளைய சரியா வளர்க்கணும்னு சொல்றா எனக்கு எனக்கு தெரியாதுங்களா என்ற புள்ள எப்படி வளர்க்கணும்னு பிறக்கும் போது அவன் எலிக்குட்டி மாதிரி தான் இருந்தான் இப்போ உப்புன பன்னிக்குட்டி மாதிரி வளர்த்துருக்கேன் நான் கோட்டர் போறேன்னு இல்லையோ அவனுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருவேன் நான் அவனை அவ்வளவு பக்குவமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா உங்க பொண்ணு என்னடானா அவனை திட்டாதீங்க அவனை அடிக்காதீங்க அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறா அப்படியா என் பொண்ணு உங்க பையனை பத்தி அந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க உங்க பொண்ணு நேரம் என்ற வீட்டுக்கு வந்து மேட்டரை சொல்லி ஒரு பூ வேற கையில் கொடுத்துட்டு போனா இங்க ஷாப்பிங் வந்தது கூட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு தான் பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு இல்ல டாடி கிளம்பலாமா போலாமா அங்கிள் நாங்க கிளம்புறோம் உங்க பையனை ஒரு தடவை வந்து என்ன பாக்க சொல்லுங்க சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் ஓகே அங்கிள் பாய் வாங்கப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஸ்வேதா ஸ்வேதா குட்டி ஏ ஸ்வேதா குட்டி அழகோட வார்த்தைக்கு அர்த்தமே இவதான் இவ யாரு என்ன ஓவர்டேக் பண்ணி என் லவரை டேக் ஆஃப் பண்றோம் போல இருக்கு ஏப்ரான் போட்டு கூட இப்படி இருக்காளே ஹாய் ஸ்வேதா ஹாய் சில் சில் ப்ரோ சில் கண்டிப்பா ஃப்ரெண்டா தான் இருப்பான் ஸ்வேதா எனக்கு தான் டவுட்டே இல்ல ஹாய் ஸ்வேதா
அப்பா ஏ இது நர்சரி பா ஜூ இல்ல இறங்கிட்டாங்க நீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஹாய் ஸ்வேதா நீங்க உங்க ஆனந்த் பாபு அங்கிள் தான அனுப்பிச்சாரு ஆனந்த் பாபுவா என்ன பேர் நாராயண் ஆச்சு அங்கிள்க்கு கால் பண்ண நான் மறந்துட்டேன் அந்த ப்ரீட் ரொம்ப ஸ்பெஷல் வேற நர்சரில இருந்தா அதை எடுத்துட்டு வரணும் நான் உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க நாளைக்கு வாங்க ஓகே என்ன இவ செடி பிளான்ட் ப்ரீடுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கா இப்பதான் தெளிவா புரியுது ஒருவேளை இவன் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம் இவனுக்கு புரியக்கூடாது அதானே ஓகே ஸ்வேதா இப்ப பாரு நம்ம ஆக்டிங்க ஓகே ஸ்வேதா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்துடுறேன் பாய்ங்க சாவுடா என்னாச்சு ஐயோ ஓகே நா கொய்யால ஒன்ன பார்த்து ரசிக்கத்தானே கண்கள் ஏங்குதடி நொடியும் கூட பிரிந்து இருக்க என்னால் முடியலடி கனவி கூட உந்த பிம்பம் என்னை துரத்துதடி காதல் கடலில் மூழ்கிவிட்டேன் என்னை தொலைத்தேனே நீ போகும் பாதை முழுதும் பல பூக்கள் வாசம் வீசும் ரொம்ப கொடுத்து வைத்த பூதான் உன் பூங்கல் மீது ஏறும் உன் புன்னகை ஒளியிலே அந்த இளம் தோற்று போகும் என் மூச்சுக்குள்ள கலந்து உயிர் ஊட்டுகின்றவானே புரியாத இன்பம் சொல்லவே வார்த்தையே இல்லை கண்ணே உந்தன் மேல் விழிகள் மார்துளைக்குதே என்று புது விதமான போதை தலைக்கு ஏறுதே என்று உன்னுடன் இருக்கும் தருணம் பூமியில் அதுவே சொர்க்கம் இவ்வளவு சீரியஸ் ஆகுற ஃப்ரீயா விடுறா டேய் என்னால எப்படிடா விட முடியும் எனக்கு இங்க எரியுது இத்தனை பேர் இருக்கானுங்க அவன ஒருத்தனால கூட பிடிக்க முடியல நாங்க சீரியஸா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ட்ரை பண்ணதெல்லாம் போதும் அந்த பொறம்பக்க நான் பாத்துக்கிறேன் வணக்கம் பாபனா வணக்கம் தம்பி என்னாச்சு உனக்கு வெளியே இருக்க எங்கேயாவது போயிட்டு வந்தியா என்ன கொஞ்சம் வயிறு சரியில்லை அதான் வர முடியாம போச்சு ஒண்ணு லட்சத்தப்பா நீங்க கரெக்ட் டைம் கொடுக்கலன்னா அந்த கழுத்த முகம் எங்களை பேசியே சாவடிச்சிருவான் விடு மாப்ள டென்ஷன் ஆகாத அவ கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான் சரி தம்ம வேண்டி வர என்ன வியாபாரம் நல்லா போதா நல்லா போகுது தம்பி ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்க You idiot. என்ன இன்னும் அவனையும் நினைச்சிட்டு இருக்க அவன் கிடைக்கணும்னா முதல்ல அவளை பிடிச்சாள் என்ன மேட்ரு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் ஏன் அந்த பொண்ணு ஒத்துக்கலையா நான் வேணா பேசி பார்க்கவா தேவையில்லை அந்த பொண்ணு என்ன தான் லவ் பண்றா அப்புறம் என்ன பிரச்சனை ஆனா என் ஆளை இன்னொருத்தன் லவ் பண்றான் உன்னை விட அவன் கலர் அதிகம் தானே என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி
உன்னோட பிளாக்கர் பண்ணா என்ன விட பிளாக்கா இருந்தா எப்படி கலர் கம்மின்னு சொல்லுவேன் ஓ மூடிட்டு குடி இப்ப புரிஞ்சது அவன் உன்னை விட பர்சனாலிட்டி ஜாஸ்தி அவனுக்கு எங்க அந்த பொண்ணு வந்துருமோன்னு உனக்கு பயமா இருக்கு அதான மேட்டர் கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டேன் ஆனா அது பயம் இல்ல வேதனை என்ன வேணும்னு சொல்ல அவன் கையா காலா ஹார்ட்டா லிவரா பாட்ஸ் மட்டும் வேணா எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும் டைரக்டா எனக்கு காலியே போடணும் முடிச்சு விடுங்க அவ போட்டோக்கு நான் மாலை போட்டு அழகு பார்க்கணும் ஏ எமோஷனல் ஆகற நாலு பேர் முன்னாடி சீனை போடாத சில்ட்ரன்லாம் என் கூட பேசக்கூடாது ஏய் சாண்டி அண்ணே யோ ஹலோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் நடுவுல போக கூடாது தெரியாது உனக்கு ஏனா இது என்ன கொரோனா வைரஸ் மீட்டிங்கா ஃபுல் டே உட்கார்ந்து பேசுறதுக்கு டீல் என்னன்னு புரிஞ்சு சே டீடைல்ஸ் அவங்கிட்ட பேசிக்கோ வணங்கண்ணே அண்ணே சாண்டி இந்த மாசம் பைக்ல கட்டலன்னு நினைக்கிறேன் அண்ணே அது கொஞ்சம் பண ரொட்டேஷன் ஆவலண்ணே இப்பதான் ஒரு டீல் பேசினேன் அது முடிஞ்ச உடனே பணம் கிடைச்சு நான் கொடுத்துறேன் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க Please, Anna. யார் ராவன்? என்னடா அண்ணனே ரவுண்ட் பண்றீங்க? நாம போட வேண்டியது இவனதானே? ஆ? கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா சொல்லுங்களடா. இதுல கன்ஃபியூஸ் எதுமே இல்லனே. கன்ஃபார்மா போட வேண்டியது இவனை தான் சந்தேகமே இல்லை இவனே தான் அதான் நம்ம ஹரிஷை சொல்லிட்டானே கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும் தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்து மோதுறான் சீக்கிரம் முடிச்சு விடுங்க பசங்களா அண்ணே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ணே டார்கெட் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை போட்டு பணத்தை கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துறேன் உங்களுக்கு எல்லாம் மூஞ்சி ஃபுல்லா மூடா நான் கொடுக்குற கோஆபரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஹீரோவும் கொடுக்க மாட்டான் ஐயோ என்னோட தப்பு எதுவும் இல்லப்பா அப்பா கிழிஞ்சிச்சே அப்படியா ராஜா என்ன உடஞ்சா உடஞ்சிருச்சு என்னடா பாத்துக்கிட்டு இருக்க போய் ஆடுறா அவ்வளவுதானே இப்ப பாரு தூங்காத 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 என்ன சுத்துதா நல்ல சுத்து எனக்கு நல்லா தெரியும்டா கொடுத்த காசை திருப்பி நீ தர முடியாதுன்னு உனக்கு நான் ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்கறேன் நீ கொடுத்த வேலையை உனக்கு திருப்பி தரேன் எல்லாரும் அந்த பண்ணிய புரட்டி பார்சல் பண்ணுங்க எனக்கு புரிஞ்சிருச்சு போதும் நிப்பாட்டு இப்ப இன்னொருத்தனோட தெரிஞ்சு சைட் அடிக்கிறது காமன் ஆயிடுச்சு ட்ரை பண்றது இல்ல யூ டோன்ட் வரி உன்னோட லவ் ஸ்டோரிக்கு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கறேன்டா நான் என்ன உனக்கு குவார்ட்டர் வாங்கி தரேன் நைனா நசுக்காத கசக்கிரோ சரி நைனா வணக்கம் கார்த்தி சார் ஓ நரேன் சார் என்ன இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசிட்டு போறானு வந்தாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம் ஓகே ஏய் பாவனா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஆந்தோ வரேங்க
நன்றி மா. என் வைஃப் பாவனா. ரொம்ப நல்லா இருக்கு. யாருங்க இவரு? இவர் பேர் நாராயணன். நம்ம பொண்ணே ஒரு பையன் ரோல் மாடலா எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல்ல, அந்த பையன் இவருடைய பையன். என்ற பையன் ஃபாலோ எல்லாம் ஒண்ணு பண்ணல, உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன லவ் பண்றா? பொண்ணை பெத்தவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. பொண்ணு ஏதாவது ஒரு பையன் கிட்ட பேசினா ஃப்ரெண்ட்னு நினைச்சுக்க வேண்டியது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பி குடிச்சாங்கன்னா ஃப்ரெண்டு தானே உற்ற வேண்டியது. ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டான்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க காதல் வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயம் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்னு வந்திருக்கேன். உங்க பையனை எங்களுக்கும் பிடிக்கணும் இல்லங்க? நாங்க கூட பாக்கணும் இல்ல? தாராளமா பாருங்க. எங்க இருக்காருங்க? டேய் காதல் மண்ணா வந்துட்டேனா? வணக்கம் வணக்கம் ஆண்டி. அம்மா நான் சொன்னல அக்காவுக்கு கிங்காங் மாதிரி தான் புருஷன் வருவார்னு. கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஹாய் அங்கிள், என்ன சர்ப்ரைஸ்? அது ஒண்ணு இல்லம்மா, நீ எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறீல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் இவனை டார்ச்சர் பண்றது, நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ அங்கிள், உங்க பையன் சஃபர் பண்ண போறோம்னு நான் அட்வைஸ் பண்ணேன், ஆனா அங்கிள் என் மனசுல என்ன எண்ணமோ இல்ல. ஏய் ஸ்வேதா, எனக்கும் என் நானக்கும் இப்ப எந்த சண்டையும் வரது இல்ல. நவ் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நைனா? எஸ் எஸ் மை சன். இது யாரு? அட என்னமா நீ இப்படி கேட்டுட? இவன் என் பையன்மா. இதுதான் உங்க பையனா? ஆமாமா, இவன் என் ஒரே பையன். இது உங்க பையனா? அப்ப அவன் யாரு? அவன்னா யாரு? என்ன ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி நீங்க சொன்னவர அங்கிள். அட அவன்தாமா இவன் என் பையன். அது நம்மதான். ஆனா நான் இவரை பத்தி உங்ககிட்ட பேசலையே. அப்படின்னா அவர் உங்க ரெண்டாவது பையன் நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பசங்களா இல்ல, ஒரே பையன் தான், அது இவன் தான். அப்படின்னா அப்போ அவன் யாரு? என்னமா எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீ என் வீட்டுக்கு வந்திருக்கல? வர சொல்லிட்டு ஜிலேபி ரொம்ப கோமா இருக்காளே. கௌதம், அவதான் உன் ஃபாதரா? ஃபாதர் தான். சொல்லு கௌதம், நீ கொடுத்த அட்ரஸ்ல இருந்தது உங்க அப்பா தானா? நல்லா மாட்டிட்டேன், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. சொல்லு கௌதம், சொல்லு. எஸ் 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 ஹி இஸ் மை ஃபாதர். உண்மை சொல்லு, அவருக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அவர் உன்னோட அப்பா இல்லன்னு சொல்றாரு? உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு ஸ்வேதா, சம்பந்தம் இருக்கு. எந்த ரிலேஷனும் இல்லாம மகாத்மா காந்தி தாத்தான்னு சொல்றோம். இந்த ரிலேஷனும் இல்லாம மதர் தெரேசாவை அன்னைன்னு சொல்றோம். இந்த ரிலேஷனும் இல்லாம தளபதி விஜய் அண்ணான்றோம். இங்க ரிலேஷன்லாம் முக்கியம் இல்ல ஸ்வேதா, எமோஷன். நம்மளோட இந்த சிங்கார சென்னையில யாரு யார வேணாலும் அம்மா அப்பா அத்தை மாமா அண்ணன் தம்பினு கூப்பிடலாம். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனாதியானா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுற உரிமை கூட இல்லையா? அப்படி கூப்பிடுறதுக்கு சுதந்திரம் கூட இல்லையா? சொல்லு ஸ்வேதா. ஸ்டாப் இட், எனஃப் ஆஃப் ட்ராமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்திய மாதிரி தெரியறேனா உனக்கு? உன்னால என் ஃப்ரீடம் போயிடுச்சு ஸ்வேதா, நீ சொல்லும் போது நான் ஃபீல் பண்ணேன். நான் தான் ஒரு ரோல் மாடல் சொல்லும் போது முட்டாள்தனமா நம்பினேன். உன்னால பைக்ல போகாம பஸ்ல சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போது கவலைப்பட்டேன். லீவ் நாள்ல கூட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா என்னால ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு சொல்லும் போது என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டேன், என்ன ஹர்ட் பண்ணிட்டேன். I just hate you. ஸ்வேதா போய்டா, என் ஜிலேபி எப்படி கூல் பண்ணுமே? நில்லு தங்கமே. I'm so crazy, you're amazing, baby, sing a song with me. Hello, 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 listen to me, you're my city, let me hold your hand and say hello, 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 hello. Oh my baby, it's a heart just like a honey. You can never get it though you pay a lot of money. I'm so crazy, you're amazing, baby, sing a song with me. Hello, 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 hello. Ready kai ai pesi nenji edam ready pa podi innu vandu putta pallam odappa avoda mo usiru onakku taandi nee illa nu solli putta setu povadi.
நெஞ்சுக்குள்ள தவிலு தப்பட்டைகள் ஒலிக்கிறரே தொப்பு கரணம் போடுறேன் உன் காலில கூட விழுறேன் சவுக்கடி கூட குடுடி நான் சொதமா வாங்கி பேரே பாரு ஒரு வாட்டி உன் பார்வை மறந்தானே வாடி கிட்ட வாடி விலகி ஓடுறியே பஞ்ச வர்ண கிளியே எதுக்கடி இவ்வளவு கோபம் நீ நில்லு நில்லு அழகு தேவதையே காதலின் சாட்சியா அந்த வானம் இருக்கு இந்த பூமி இருக்கு என் இதயம் முழுதும் காதலானடி வேண திறந்து பாருடி நூறு வருடங்கள் போதாது என் காதல் பசி தீர ஒத்துழைச்சா போதுண்டி பல இன்பங்கள் நாம் காண Hi. So today is World Environment Day. So நம்ம எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? செடிகளை வளர்க்கணும். Good. அப்ப நீங்க எல்லாம் செடிகளை வளப்பீங்களா? Okay. இந்தா அவேதா வந்துருக்கணும். இது யாருக்கு கொடுக்கலாம்? சரி உனக்கு. You idiot. நீ மனுஷனால மிருகமா? எதுக்கு நான் செடி மேல துப்புன? Do you have any sense? Useless fellow. மனுஷங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி செடிங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? உன் முகத்து மேல துப்புனா உனக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுங்களுக்கு ஃபீல் ஆகும். உன்னால பேச முடியும், அதுங்களால பேச முடியாது. இடியட். ஹேய், என்ன பண்ற? இந்த சின்ன செடியில இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குனா உனக்குள்ள எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குமோ. வா, ஹோட்டலுக்கு போலாம். இதுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா இல்ல உனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமானு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வா. ஏய், கைய விடு. ஆடி. ஏய், விடுடா. ஏய், சீ. விடுடா. அப்பா. ஏய், அப்பா. விடுடா. கங்காவோட ஆள்ரா, நான் தொட்ட எந்த பொண்ணையும் விட்டதே இல்ல. என் மேல கை வச்ச உன்னி அவளையும் சேர்த்து தூக்குறேன்டா. ஏய், மூடிட்டு போட நாய. ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. சாரி ஸ்வேதா, உன்னை ஏமாத்தணும்னு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லல. நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்ன. என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தியேட்டர்ல பார்த்த அந்த செகண்டே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணானா, எங்க நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. உண்மையை சொல்லி உன்னை விட்டு விலகி போறதை விட பொய்ய சொல்லி உன் கூடவே இருக்க ஆசைப்பட்டேன். நான் உன்னை வெறும் ரோல் மாடலா பாக்கல ஸ்வேதா, என் உயிரோட மொத்த உருவமா தான் உன்னை பாக்குறேன்.
ஒண்ணும் இல்லப்பா. பார்மா, உனக்கு சொல்ல வேண்டிய அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததே இல்லை. நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை தாமா செய்யணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தாமா, எல்லா அப்பாவும் தம் பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னோட ஆசையும் அதாமா. என்ன மாப்பிள, இன்னும் அந்த பொண்ணை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க போல? டே, எல்லாத்தையும் மறந்துட்டு வாடா. ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்றா. உனக்கு புரியாதரா, சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்வேதா விஷயத்துல நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எந்த அளவுக்குனா நம்ம சிஎம்ஐ விட பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். லவ்னாவே கன்ஃபியூஷன் வரதான் செய்யும் மாப்பிள, ஆனா உன் விஷயத்துல தான் அந்த கன்ஃபியூஷன் இல்லையே. உன் லவ் 100% புட்டுக்குச்சு. ஏ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீ எப்பறா டிசைட் பண்ணுவ? நீ தானடா சொன்ன அந்த பொண்ணு உன்ன வந்து அடிச்சானே. நான் இதுக்கு தான் உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், உடனே ஐ லவ் யூ சொல்ல உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா நீ அது என் ஜிலேபி, பொண்ண பார்த்தானே எக்ஸ்பிரஷன்லாம் பண்ண கூடாதுன்னு மண்ணாங்கடி லாஜிக்ல நீ தான் சொன்னே. இப்ப பாரு, தேவையில்லாம நாடி வாங்குறேன். வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஃபோன் வந்துருச்சு. ஸ்வேதா கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. சூப்பர் மாமா. ஸ்வேதா, ஹலோ கௌதம். சொல்ல, உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். இப்போ அங்க வரவா? இப்போ இல்ல, நாளைக்கு காலையில காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா நான் வந்துறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சே, நாளைக்கு காலையில காஃபி ஷாப்ல வரட்டா. அப்படிடா லவ் வர்க் ஆயிடுச்சே. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னது? லவ் 100% சக்சஸ். இப்போ எதுக்கு அடிச்சா? ஏ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு, நீ எப்பற முடிவு எடுப்ப? நாளைக்கு காலையில போனா தான் தெரியும் என்ன நடக்க போதோ. சரி, சரக்கு அடிப்போம். சார், காஃபி? என்னடா சொல்றலடா? செருப்பால அடிப்போம். போன விடா. உனக்கு போக போக தெரிய வரும். அதுக்கு முன்னால ஸ்வேதா கிட்ட பேசு. காதம், காதம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ காதம்.
சுதா என்ன சொல்றே என்ன யாரு கிட்னாப் பண்ணிட்டாங்க காத்தா ப்ளீஸ் ஹெல்ப் மீ காத்தா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ட்ரிங்க நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-1356 அல்லது 0112-229-1 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் கங்கா, யாரா? கங்கா யாரா கேக்குறல? ஏய் கங்கா யாரா? ஏய் எங்கடா அவ? எங்க இருக்கா? எங்க இருக்கா? கேக்குறல? எங்கடா அந்த கங்கா? எங்க நான் தாண்டா கங்கா? என் இடத்துக்கு வந்து ஏன் பசங்களை அடிப்பியா? ஒன்னா ஸ்வேதாங்கரா, நீங்க சொல்றது எங்கடா வச்சிருக்கீங்க எனக்கு சுதா, சுதா, நீ சூப்பர் ரா. இந்த டென்ஷன்ல கூட உன் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யுது. உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. ஸ்வேதா உங்ககிட்ட இல்ல, என் கிட்ட இருக்கா. ஸ்வேதாக்காக அங்கே இங்கே தெரிஞ்சு அனாவசியமா டைம் எனர்ஜி இந்த ரெண்டுத்தையும் வேஸ்ட் பண்ணாத. நான் சொல்ற மாதிரி செய். யாரா நீ? நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னால என்ன செய்யக்கூடாதுங்கறத சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. இந்த ப்ராசஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போனாலும் சரி, நான் சொல்றதுக்கு நோ சொன்னாலும் சரி, உன் லவ்வர் உனக்கு கிடைக்க மாட்டான். ஓகே, கூல் கூல் கூல். 10 நிமிஷத்துல அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வா. மீதி விஷயத்த அங்க வச்சு சொல்றேன். ஹலோ 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 இந்த ப்ராசஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போனாலும் சரி, நான் சொல்றதுக்கு நோ சொன்னாலும் சரி, உன் லவ் Thank you.
ஹாய் சாரி எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சார் சரி நான் பார்த்துக்கிறேன் ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் சார் என்ன வேணும் ஒரே ஒரு கால் பண்ணிக்கலாங்களா என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு ஆ சரி உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் தேங்க்யூ சார் ஸ்வேதா தம்பி சீக்கிரம் ஒரு நிமிஷம் சார் ஆ Thanks, sir. இந்த போன் உங்களுக்கு தான் ஹலோ வந்துட்டியா வந்துட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் காதம் ஸ்வேதா காதம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஏய் அவளை எதுவும் பண்ணாத பைத்திய கார்த்தனமா எதுவும் பண்ணாத ஸ்வேதா கொன்னு போட்டுருவேன் ஏய் ப்ளீஸ் அவளை எதுவும் செய்யாத நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் குட் ஸ்வேதா உனக்கு உயிரோட வேணும்னா அடுத்த 10 நிமிஷம் பார்க்டவுன் ஸ்டேஷன் கிட்ட வா. என்ன பார்க் ஸ்டேஷன் கிட்டயா? சென்னையை பத்தி நீ தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா? இந்த டிராஃபிக்ல பைக்ல அங்க வந்தாலே அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். 10 நிமிஷத்துல வரதுனா எப்படி? ஆமாண்டா. நீ சொல்றது சரிதான். இந்த சென்னை சிட்டில பப்ளிக் சின்ன விஷயத்துக்கு கூட நடக்கற பழக்கத்தை விட்டுட்டாங்க. அதனால தான் இவ்ளோ டிராஃபிக். சரி. இந்த டிராஃபிக்ல கரெக்ட் டைம்க்கு வரதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன். அடுத்த 10 நிமிஷம் பார்க்டவுன் ஸ்டேஷன் கூடி வா. புத்திமானா நீ. 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவனாலயே ஓடி வர முடியுமாடா லவ் பண்றவளுக்காக 10 நிமிஷம்டா 10 செகண்ட்லயே வரணும் வரியா இல்லையா எஸ் ஆர் நோ வரப்போறியா இல்லையா வர வா 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 your time starts now டேய் உனக்கு நான் கொடுத்த டைம் 10 நிமிஷம் ஆனா நீ 11வது நிமிஷம் தான் வந்திருக்க 1 மினிட் லேட் டேய் 1 நிமிஷம் லேட் ஆனதுக்கு பெருசா தப்பு பண்ண மாதிரி பேசுற சில சமயம் வாழ்க்கையில 1 நிமிஷம் லேட் ஆனாலும் நிறைய விஷயங்கள் தப்பாகும் உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஸ்போர்ட்ஸ் நான் பிடிக்குமா உனக்கு பிடிக்கும்டா ஆடுறதுக்கா பாக்கிறதுக்கா ரெண்டும் ஆனா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கு போன வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் ரேஸ்ல யார் ஜெயிச்சாங்க தெரியுமா தெரியாதுடா போல்ட் அவனுக்கு 2வதா வந்தவனுக்கு வித்யாசம் எவ்வளவு தெரியுமா தெரியாதா வெறும் 2 செகண்ட் ஒரு மெடல 2 செகண்ட்ல கை நழுவி போதுன்னா ஓ லவ்வர் உயிரை ஊசலாடுது 1 நிமிஷம் லேட்டா வர எப்படிடா டேய் எனக்கு வாழ்க்கை கூடு வாழ்க்கை கூடு நீ கெஞ்சி கேக்க நீ ஒண்ணு கடவுளும் இல்ல அந்த மாதிரி கெஞ்சற ஆளும் நான் இல்ல டேய் இப்பத்துல இருந்து உனக்கு இருக்குது only deadlines மட்டும்தான் லைஃப் லைன்ஸ் கிடையாது டேய் முதல்ல ஸ்வேதா எங்க இருக்கானு மரியாதையா சொல்லு ப்ளீஸ் ரா அவ்வளவு அவசரப்பட்டா எப்படிடா
அங்க இருக்கிற தூண்கள்ல ஒரு தூணுக்கு மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கு. அங்க கண்டுபிடிச்சு போ. ஓடு. ஒரு பேக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். ஹலோ ஹலோ மேடம், பேக் வாங்க வந்தேன். குடுக்குறீங்களா? பேக்காக வந்தியா? வேற எதுவும் உனக்கு வேண்டாமா? ப்ளீஸ் மேடம், பேக் கொடுத்தீங்கனா நான் கிளம்பிடுவேன். கூல், குடுக்குறேன் இரு. ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க, ரொம்ப அர்ஜென்ட். சரக்கு பலதும் அடிச்சு வைப்ப, போதையேதோ சிறந்த பொருளை காட்டுற மாமா, கொஞ்சம் பார்த்துக்க மாமா. மந்தோப்புக்கு போக வேணாம், கல் எடுத்து அடைக்க வேணாம், மாம்பழமே விரும்பி ஒன்ன அழைக்குது மாமா, நீய பறிச்சுக்க மாமா. இந்த வயசு திரும்பாதடா, அது வேஸ்ட் பண்ணி கெடுத்திடாதடா. நீ எனக்கு தான் தொட்டு பாருடா, என் காதல் நீரில் மூழ்கி பாருடா. கிளப்பும் குப்பும் பார்த்திருப்ப, சரக்கு பலதும் அடிச்சிருப்ப, போதையேதோ சிறந்த பொருளை காட்டுற மாமா, கொஞ்சம் பார்த்துக்க மாமா. நான் பருகும் இனிதான தேனை கொடுக்கவா, என்ன வருஷ வருஷ சூழேறும், புதுப்பித்து ஒண்ணு தலைக்கேறும், புத்தி மாறி போகும் தருணமிடா, பலவித்த உனக்கு தருணமிடா. மேலே கீழே பாயுது இப்போ ஹார்மோன்னது, ராத்திரி முழுதும் என்ன இப்போ நீ கொண்டு பண்ணு, கண்ணு அரசிக்கொண்டு ரெண்டு பேரும் ஓவர் நைட்டு டியூட்டி பார்ப்போமா, இனிமேல் ஊட்டிதா மாமா, நல்ல மாட்டிட்ட மாமா. இந்த பேக்ல என்னடா இருக்கு? பாம். பாம்.
என்னடா பயந்துட்டியா? டேய், உனக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். உன்ன மாதிரி ஒருத்த தம் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனானோ, திடீர்னு ஒரு திருடு அங்க வந்து அவன் பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சு பெரிய பள்ளத்துக்குள்ள குதிக்க சொன்னான். அப்படி குதிச்சா அவன் பொண்டாட்டிய விட்டுறதா சொன்னான். குதிச்சா அவன் செத்து போயிடுவான், அவன் குதிக்கலனா பொண்டாட்டியுடைய உயிர் போயிடும். மைண்ட் அப்செட், டோட்டல் கன்ஃபியூஷன். பாவம், உடனே குதிச்சிடுறேன்னு சொன்னான். இந்த கதையில மாரல் என்ன தெரியுமா? ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ வாய மூடிக்கிட்டு சொல்றது செய்யணும். சொன்னது புரிஞ்சுதா? பேக் எடு, ஓபன் பண்ணு. ஏய், என்னது இதெல்லாம்? பணம்டா, அதுல 10 கோடி ரூபாய் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் எம்எல்ஏ சிவலிங்கா வீட்டுல கூட. அங்க வெளியே போலீஸ் செக்கிங் ஹெவியா இருக்கும், ஜாக்கிரதை. அதுல இருந்து 1 ரூபாய் மிஸ் ஆனாலும் உன் ஸ்வேதா மிஸ் ஆயிடுவா. அதானே, இதான் கதையா? எலெக்ஷன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல? ஏடா, இந்த ஆம்புலன்ஸ், கார், கார் இன்ஜின், சீட்டு கடில எல்லாம் வச்சு கடத்துறது பத்தாதுன்னு இப்ப புதுசா பொண்ணை கடத்தி அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? பேசினதெல்லாம் போதும், சீக்கிரமா போ. நான் போக மாட்டேன். தெரியும்டா, 10 கோடி ரூபாய் கைக்கு வந்துருச்சுன்னா எவனா இருந்தாலும் அந்த பணத்தை பத்தி தான் கவலைப்படுவான். லவ் பண்றவளை பத்தி எதுக்காகடா கவலைப்படணும்? அடங்குறியா? நான் முடியாதுன்னு சொன்னது நீ சொன்ன வேலை எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக. கேவலம் இந்த 10 கோடிக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. இப்ப என்ன, இந்த பணத்தை கொடுக்கணும் தானே? அது அரை மணி நேரத்துல பண்ணணும். ஏதாவது ஏடா கூட பண்ண கொன்னு போட்டுருவேன். ஒன்னும் இல்ல, ஓ ஆள ஓரவில ஓரப்பா. ஏய், நீ தான்டா வந்துச்ச, ரொம்ப ஓரடா, நீ போடா. அவனை பயமுறுத்த தான் இங்க கூட்டிட்டே வந்தேன். அனாவசியமா என்ன பயமுறுத்தி அவனை ஷூட் பண்ண வச்சிட்டியே. தப்பு பண்ணிட்டீங்களே சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது உங்களோட புல்லட்ஸ் தெரிஞ்சிருமே சார். ஆமால? ஆமா சார். என்னையா நீ எல்லாத்தையும் லேட்டாவே சொல்லிட்டு இருக்க? இப்போ என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அப்ப என்னோட வேலை, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்கள்லாம். ஆனா நான் எதுக்காக பயப்படணும்? ஏன்னா அந்த புல்லட் உன்னோடதா? ரிலாக்ஸ், இந்த புல்லட்ஸ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வராது. எப்படி தெரியுமா? 150 கொடுத்து நான் ஹோல்சேல்ல வாங்கினேன். யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செத்தவனுக்கு தான் அது தெரியும். ஹலோ, கான்ஸ்டபிள் சிவா ஸ்பீக்கிங், ஓவர். ஏசிபி சார் இருக்காரா? ஒன் செகண்ட் சார். ஏசிபி ஆதித்யா ஸ்பீக்கிங் சார். 10 கோடி ரூபாய் பணத்தோட ஒருத்தன் கத்திப்பாரா ரவுண்டா கிட்ட மாட்டிருக்கான் சார். அவனை உங்க கஸ்டடியிலே வைங்க. ஐ வில் பி தேர் வித் இன் 5 மினிட்ஸ். அவங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் யார் போன் பண்ணாலும் அவனை விட்டுறாதீங்க. ஓகே? எஸ் சார். வாயா. ஏதாவது சொன்னா? இல்ல சார். எங்க இருக்கான்? அது அங்க இருக்கான் சார். சொல்றா, பணம் யாரோடது? பணம் யாரோடதுடா? எந்த எம்எல்ஏ?
பத்து கோடி ரூபாய் எடுத்துட்டு போற எங்கிட்ட போய் சொல்ற தெரியாதா உனக்கு சொல்றா சொல்றா சொல்ல போறியா இல்லையா திருப்பு தப்பிச்சுட்டா நிலுங்க நிலுங்க யார் வேணும் பேக் என்ன இருக்கு காட்டுங்க வணக்கம் சார் நீங்க போங்க சார் எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த ஏசிபி கார்டில் மாட்டிடாதீங்க உங்களை எங்கே பார்த்தாலும் என்கவுண்டரில் போட்டுருவோம் நம்ம ஆளுங்க எல்லாரையும் உஷாராக இருக்க சொல்லு டேய் புரிஞ்சதுல ஆ சரி வச்சிடறேன் என்ன வேணும் தம்பி பேக்கில் என்ன இருக்கு மூடுப்பா முதல்ல மூடுப்பா பெரிய அனுப்பிச்சாரா நீ கிளம்பா நான் பார்த்துக்கிறேன் சார் ஐஜி சார் வந்துட்டாரு சார் என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க அவனை பயமுறுத்த சொன்ன அவனை மேல அனுப்பிட்ட நீங்க சொன்னதான் சார் செஞ்சேன் நீங்க அவனை பயமுறுத்த சொன்னீங்க நான் என்னோட வழியில அவனை பயமுறுத்தினேன் நீ மாற மாட்டேயா மாறினா என்னால போலீஸ்ல இருக்க முடியாது சார் பொலிட்டிஷியனா போக வேண்டியதான் சார் உங்களை எம்எல்ஏ வர சொன்னார் சார் வர நான் போய் பேசிட்டு வரேன் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வேண்டியிருக்கு இங்கேயே வெயிட் பண்ணு சார் மயிலாப்பூர் சைட்ல தான் போயிட்டு இருக்கான் எல்லா செக் போஸ்டையும் அலர்ட்டா வைங்க அதே நம்பர் மாதிரி இருக்கு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் போடு சரிப்பா தேங்க் யூ எம்எல்ஏ சிவாலிங்கா வீட்ல ரேட் செஞ்சு 10 கோடி ரூபாய் கள்ள நோட்டை அவர் வீட்ல இருந்து எடுத்துருக்காங்க இது யார் கொடுத்ததுன்னு தெரியல கொடுத்தவங்க யாருன்னு அவரோட வீட்ல இருக்க சிசிடிவி கேமராவுல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணத்தை யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது என்ன மாட்டி விட தான் பண்ணிருக்காங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது எதிர்க்கட்சியோட சதி வேலை இந்த சம்பவத்தினால அவரோட கட்சி ஆபீஸ் ரொம்பவே பரபரப்பா இருக்கு இதே மாதிரியான கள்ள நோட்டை எந்தெந்த எம்எல்ஏ வீட்டை பதுக்கி வச்சிருக்காங்க போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்ன தானே உன் பிரச்சனை எதுக்கு என்ன இப்படி சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போலீஸ்கிட்ட மாட்டி இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கிறது சரி மாதவரத்துல இருக்கிற சாக்லேட் ரூம்க்கு வா என்ன
வந்துட்ட நீ சொன்ன அந்த சாக்லேட் ரூமுக்கு வந்துட்ட எங்கடா ஏ ஸ்வேதா குட் முதல்ல சாக்லேட் பீஸா ஆர்டர் பண்ண ஏ பைத்தியக்கார பைத்தியமாடா உனக்கு இந்த பீஸா தின்ற மூடா தின்னனோ சொன்னபடி செய்யணும் என்னது ஹலோ ஹலோ स्लोवा சாப்பிடுறா லஞ்ச் டைம் எப்படியோ சாப்பிட்டுட்டு ஓடணும் என்னது திரும்பவும் ஓடணுமா ஹலோ ஹலோ சார் நம்ம தேடிட்டு இருக்கிற பைக் இங்க தான் இருக்கு சார் ஏய் பேரர் பேரர் சார் இந்த பைக் யாரோடது சார் பில் அங்க இங்க நீ என்ன வச்சு எதுக்கு ஆட்டம் ஆடிட்டு இருக்க? இந்த ஸ்வேதா எங்க இருக்கா? என்ன செஞ்சவள? ஏய். ஓ ஸ்வேதா உன்கிட்ட தான் இருக்கா. உன் பக்கத்துலயே இருக்கா. எங்க? எங்கன்றல? நீ ரொம்ப அவசரத்துல இருக்க. அதனால யோசிக்க மாட்டேங்கற. சில விஷயங்கள் கண்ணால பார்த்தா தான் தெரியும். மற்ற விஷயங்களை மனசால பார்க்கணும். அப்பதான் தெரியும். டேய், நீ நாளைய விடாம ஒழுங்கு மரியாதை சொல்லு. ஸ்வேதாவை எங்க வச்சிருக்க? Good luck. நெட்ல விட்டுனா உங்களுக்கு கல்யாணமே ஆகாது சூசைட் தான் என்ன விட்டுறங்க என்ன விட்டுறங்க
उन्न இதுக்கு இந்த கண்ணு நீ கேட்டது பார்த்தது எல்லாம் கரெக்ட்டா நீ கொல்ல வேண்டியவனுடைய அட்ரஸ் இப்ப சொல்றேன் டோர் நம்பர் 8 போஸ் ரோட் சின்னமலை அபார்ட்மெண்ட் நேரா மொட்டமாடிக்கு போ அவனை கொன்னுடு அவனை கொன்ன அடுத்த நிமிஷம் உன்னோட ஸ்வேதா உன்கிட்ட இருப்பா ஆல் தி பெஸ்ட் ஏய் ஹலோ ஏய் மனைவி அழுகிய கவலையா சுமந்துகிட்டு பிறந்த குழந்தையுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட ஒரு சாதாரண அப்பா வாழ்க்கையுடைய முடிவு மரணமா இருக்கலாம் அந்த சந்தோஷம் குழந்தைங்கனா என் குழந்தைய நான் முதல் தடவை தொட்டது வாழ்க்கை பூரா ஞாபகம் இருக்கணும்னு மிஸ்டர் சரத் சாரி டு சே நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் பிறந்த குழந்தையுடைய அழுகுதான்னு நினைச்சேன் தவிர
அம்மா போன சோகத்தில் அழுகுதுன்னு நான் எதிர்பார்க்கல. இன்ஜெக்ஷன் போட்டது எனக்கு உங்களுக்கு இல்ல. டேய் இன்ஜெக்ஷன் நான் உனக்கு பயம் இல்லையா? நீங்க தான் இருக்கீங்களே டாடி. என் பொண்ணோட ஒவ்வொரு கஷ்டத்துலயும் நான் இருந்தேன். அதே மாதிரி அவளுடைய சந்தோஷங்கள்லயும் நான் இருக்கணும்னு நினைச்சேன். குட் ஈவினிங் பல்லவி. குட் ஈவினிங் டாடி. ஹவ் வாஸ் ஸ்கூல் டுடே? காஃபி டைம். கையில என்னடா அது? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டா? லவ் லெட்டர். ஓ மை காட், இப்பவே என் செல்ல குட்டிக்கு லவ் லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? டாடி ஐ அம் நாட் எ கிட். ஓகே 15 இயர்ஸ் நவ, 10th கிளாஸ். வெண்ணு படிச்சு பாருங்க. அதெல்லாம் வேணாம். லவ் லெட்டர்ஸ்னா பர்சனல், நீயே படி. நோ பர்சனல்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்தே படிக்கலாம். ஓகே சூப்பர் லெட்டர், சூப்பர் லெட்டர். உங்க அம்மா கூட எனக்கு இதே மாதிரி தான் எழுதுவா, தெரியுமா? சொல்றது வர எலெக்ஷன்ல இவர் ஜெயிக்க கூடாது. ஆமா ஆமா, இது பெரிய பிஎம் போஸ்ட். இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருங்க. சரி சரி, அதுக்காக நீங்க ரொம்ப கொஞ்சாதீங்க. நாளைக்கு வரப்போறவர் உங்களை மாதிரி நல்லவரா இல்லனா அப்புறம் இவளுக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். என் பொண்ணுக்கு பிரச்சனை வரப்போறவன் என்ன மாதிரி இருக்க மாட்டான், என்னை விட நல்லவனா இருப்பான். இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அவ்வளவு இருக்கு, என் உயிருக்கு உயிரா நான் நேசிக்கிறேன். என் பொண்ணோட வார்த்தை கூட கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிப்பான். மாமா ஓய் எலெக்ஷன் வேலையை பாரு, இந்த செலவு ஜாஸ்தி ஆகும். இந்த அபார்ட்மெண்ட் எலெக்ஷன் வச்சே என்ன பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஹாய் பல்லவி, ஏன்டா இவ்வளவு லேட்? மார்னிங்ல இருந்து காலேஜ்ல கண்டினியூ செமினார் டாட், சோ அதான் லேட். காபி வேண்டா டாட், ஃபுல் டயர்ட்ல இருக்கேன். நீங்களே குடிங்க. என் பொண்ணு முதல் தடவை என்கிட்ட போய் சொன்னான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு ஒரு நாள் என்கிட்ட உண்மையை சொன்னான். டாடி, உங்களை மாதிரி அப்பாவுக்கு பொண்ணா பிறந்தது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருப்பாங்க, ஆனா எனக்கு அது ரெண்டுமே நீங்க தான். உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், ஆனா ஒரு விஷயம் மறைச்சிட்டேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்குதான் இந்த லெட்டர். நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சித்துவை காதலிக்கிறேன். டாடி, நீங்க என் மேல வச்சிருக்க அன்பால சித்துவை ஏத்துப்பீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட நான் சொல்லல. நீங்க முடியாதுன்னு சொன்னா உங்க வார்த்தையை மீற முடியாம அவனையும் மறக்க முடியாம என்ன வருத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அதான் உங்ககிட்ட சொல்ல பயந்து நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு திரும்பி வருவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு என்கிட்ட திரும்பி வந்தா. சுயநலவாதி டாடி, சித்துக்கு சுயநலம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு, ஆனா நீங்க எனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கத்து கொடுத்தீங்க. ஆனா சித்து பயத்தை கத்து கொடுக்க ஆரம்பிச்சான். அழுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான். பசி, தாகம், பயம் எல்லாத்தையும் டாடி
சித்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பா, சிகரெட் ஷேர் பண்ணிப்பா, ட்ரிங்க் ஷேர் பண்ணிப்பா, எவ்வளவு என்ன கூட ஷேர் பண்ணிக்கிட்டான் டாட். அந்த வலியை என்னால தாங்க முடியல டாடி, நான் ஏமாந்துட்டேன் டாடி. டாடி 16 வருஷம் அன்புடும் மதிப்பெண்ணங்கிறத 6 மாசம் லவ் பண்ண அவன் கூட போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் டாடி. தப்பு பண்ணதுன்னா ஆனா தண்டனை அனுபவிக்கிறது நீங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க டாடி. உன் சிரிப்பு மறைந்தது, கனவெல்லாம் சிதைந்தது, என் உயிரும் என்னை விட்டு எங்கேயோ பிரிந்தது. விதியின் புது விளையாட்டு, கண்ணீர் தான் என் பூட்டு, நிம்மதியும் என்னை விட்டு எங்கேயோ பறந்தது. பல தவம் செய்து பெற்றேனே, அன்பூட்டி வளர்த்தேனே, உனக்கா பொண்ணுக்கு நான் நிறைய சுதந்திரம் கொடுத்த ஸ்வேதா. பெத்த அப்பாவையே விட்டுட்டு போயிடுற அளவுக்கு சுதந்திரம். ஆனா அவன் அவளை காதலிக்கிறதா நடிச்சான். அவன் காதல அவளும் நம்பி மோசம் போயிட்டா. என் பொண்ணு கண்ணுல கண்ணீரிய பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்படிதான் வளர்த்தேன். ஆனா சுடுகாட்டுல அவ எரியறத என் கண்ணால பார்த்தேன். அந்த நிமிஷமே செத்து போயிடலாம் நினைச்சேன். ஆனா என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணவன இனி உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண. அவனால இனி எந்த அப்பாவுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாதுன்னு அன்னைக்கு அவன் உயிரெடுக்கணும்னு டிசைட் பண்ண. அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவும் தெரியல. அட்லீஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. டென்ஷன்ல நாங்க செத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. Hey, now உனக்கு கொடுத்த டார்கெட் டைம் ஈவினிங் 5. ஆல்ரெடி 4:45 ஆயிடுச்சு. டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல கடுப்பேத்தாத. 5 மணிக்கு மேல என்கிட்ட இருந்து கால் வராது. போயிட்டு தான் இருக்கேன். 4:46. போயிட்டு இருக்கன்றல. 4:47. 4:48. நான் போயிட்டு இருக்கடா. டேய், ஏய், என்ன இரிட்டேட் பண்ணாத. நீ கொடுத்த டைம்க்கு நான் அவனை போய் போடுறேன். நீ மொதல்ல போடு வை. எங்கடா என் ஸ்வேதா, எங்க இருக்கா? என்ன
அதுல புல்லட்ஸ் இல்லடா, இதுல தான்டா இருக்கு. பைத்தியமா? போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில கன் இருந்தா எல்லாரையும் சுட்டுருவியா? இப்ப நான் உன போடுவா? உன்னை கொல்லணும்னா ரெண்டு புல்லட்ஸ் எதுக்கடா வேஸ்ட் பண்ண போறேன்? பாயிண்ட் பிளாங்க்லயே உன்னை போட்டு தள்ளிருப்பேன். காலையில இருந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்ன டிஸ்டர்ப் பண்றவங்கள நான் என்னோட டிக்ஷனரியில இருந்தே தூக்கிடுவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். என் லவ்வர யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ எல்லா வேலையும் பண்ண வைக்கிறாங்க சார். இந்த கண்ணு கூட அவனால தான் எங்கிட்ட வந்துச்சு. லெவன் ஹில்ஸ் அபார்ட்மெண்ட்ல யாரையோ கொல்லணும்னு கொடுத்தாச்சான். என்ன நம்புங்க சார், நான் சொல்றது நிஜம். இதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். ஒரே ஒரு தடவை உங்க போன் கொடுங்க சார், ப்ளீஸ். எதுக்குடா? ஒரு நிமிஷம் கொடுங்க சார். சார், என் சிம் கார்டு உங்க போன்ல போட்டு உங்க போனை நான் எடுத்துட்டு போறேன் சார். இன்னும் ரெண்டு நிமிஷத்துல கண்டிப்பா அவனை கால் பண்ணுவான். அப்படி கால் பண்றப்போ உங்க ஐஎம்இ நம்பரை வச்சு அவனுடைய அட்ரஸ் ட்ராக் பண்ணி எப்படியாவது எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அவனை எப்படியாவது நான் பிடிச்சி ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், தேங்க்யூ சார். சொல்றா, அந்த பொண்ணு எங்க கேக்குறாள்? எங்க வச்சிருக்க? சொல்ல, நான் மூளை செதறிட சொல்றா. இதே பில்டிங்ல தேர்ட் ஃபுளோர்ல இருக்கா. நீ போ, இவன் எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். சார், இவனை உயிரோட விடாதீங்க. எழுந்துடுறா. என்ன மறுபடியும் பாப்பா நினைக்கல? வாடா. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன தப்பான வேலையை பண்ண வச்சான். வேற வழி இல்லாம நானும் அதை செஞ்சேன். ஆனா அந்த ஏசிபிக்கு என் மேல டவுட் வர மாதிரி செஞ்சு ஏன் பின்னாடி அந்த ஏசிபி அலைய வச்சேன். அதோட அந்த ஏசிபி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்நேரம் போட்டு தள்ளி இருப்பான் அவனை. ஷட் அப் கௌதம், தப்பு பண்ணிட்டியே. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்ன கொன்றுவன் என்ன பயமுறுத்தி என்ன கல்லனோட்டை எம்எல்ஏ வீட்டுல கொடுக்க வச்சான். பிராத்தல் பண்ற வீட்டுக்கு போக வச்சான். அதோட என்ன வச்சு ஒருத்தனை கொலை பண்றது கூட பிளான் பண்ணான். அப்படிப்பட்ட ஒருத்தனை கொல்றது தப்புன்னு சொல்ல வரியா? புரிஞ்சுக்கோ கௌதம், இருக்க என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க, யாரையோ காதலிச்சிருக்கா. அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி தூக்க மாத்திரைய சாப்பிட்டு சாக போயிட்டான். இதெல்லாம் என் தலையெழுத்துற விதி. நாம அனுபவிக்கிற வேதனை நமக்கு ஒரு பாதையை காட்டும். அந்த பாதையில போறதா வேணாமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். நான் பட்ட வேதனை, என் பொண்ணு பட்ட வேதனை எந்த அப்பாவுக்கும் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு. எப்படியும் இந்த மாதிரி ஆளு கிட்டது என் பொண்ணை என்னால காப்பாத்த முடியல. ஆனா காதலை நம்பி மோசம் போக இருக்கிற என் பொண்ணுங்களை மாதிரி அப்பாவீங்கள அட்லீஸ்ட்
நாலு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையாவது காப்பாற்றணும்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களுடைய லவ் உண்மையா இல்லையா, நிஜமாவே லவ் பண்றானுங்களா, அவன் லவ் பண்ற பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வானா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி பையனுடைய லவ் பரிசோதிக்கிறது ஸ்டார்ட் பண்ண. அதான் கிட்னாப். உன் லவ்வரை நான் கிட்னாப் பண்ணிருக்கேன். நான் சொல்ற மாதிரி செய். அவளை நான் என்னைக்காவது தூக்கி போட்டேன், உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. உன் லவ்வர் உயிரோட வேணும்னா நான் சொல்றது செய். மச்சான், ஒரு பொண்ணு லவ் பண்ணாத வரைக்கும் தான் அவ லைஃப் அவ கையில இருக்கும். ஒருவேளை லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ லைஃப் பையன் கையில தான். அதுக்கப்புறம் நாம தான் கெத்து. சரிண்டா, உன்னை என் பொண்ணா பார்த்தேன். நீ லவ் பண்றவன் இன்னொரு சித்துவாயிட கூடாதுன்னு நினைச்சேன். கௌதம் உனக்கு சரியானவனா இல்லையா, அவன் உன்னை காதலிக்கிறது உண்மையா இல்லையா, இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், யார வேணாலும் கொல்ல கூட பண்ணுவான். தேவைப்பட்டா அவன் உயிரியே கொடுப்பான். ஓகே, ஆனா கௌதம் யாரையோ கொல்லணும்னு நினைச்சீங்களே, அப்படி பண்ணா அவ லைஃப் ரிஸ்க்ல மாட்டிக்காதா? அவனை நான் கொல்ல சொன்னது வேற யாரையும் இல்ல, என்னதான். வாட்? அவனுக்கு நான் கொடுத்த அட்ரஸ் என்னோடுதான். அவனுக்கு கொடுத்திருக்கிற கன்ல புல்லட்ஸ் இல்ல. உனக்காக கொலை பண்ணுவனா இல்லையான்னு டெஸ்ட் பண்றேன். அவன் உனக்காக நிச்சயமா வருவான். இஸ் எ ட்ரூ லவர். நீ நினைக்கிற மாதிரி டெரரிஸ்டோ கிட்னாப்ரோ இல்ல. உன்னை பிராத்தல் வீட்டுக்கு அனுப்பிச்சது என்ன தேடி இல்ல, பொண்ணுங்கள ஆம்பளைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. உன்கிட்ட அவ்வளவு பணம் கொடுத்தது அந்த கரெக்டட் எம்எல்ஏ போலீஸ் கிட்ட மாட்டி விடு. உனக்கு எம்எல்ஏ இருக்கிற காதல் உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன தேவையில்லாம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டே. கேளுமா கௌதம், ப்ளீஸ் அவரை காப்பாத்து, ப்ளீஸ் அவரை காப்பாத்து. போறம்போக்கு கரெக்டா வந்து சிக்கனடா. பத்து நாள் உன நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்கவுண்டர் பண்ணா உன்னோட பொண்ணு கூட கிடைக்காதரா? லவ்வர்ஸ பிரிக்கிறது, கிட்னாப் பண்றது, உன் பேச்ச கேட்கலனா எல்லாரையும் கொண்டுடுவியா? சொல்றா யாரா நீ? சொல்ல போறியா இல்ல எங்கேயே சாக போறியா? யாரா நீ? அப்பன்டா, ஒரு பொண்ணோட அப்பன். கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே செத்து போனதை தடுக்க முடியாம போன ஒரு அப்ப. நல்ல வாழணும்னு எவ்வளவோ கனவு கண்ட ஒரு நல்ல பொண்ணோட அப்ப. காதலுங்கிற பேர்ல எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண, அங்க வா இங்க வா அதை செய் இதை செய்ன்னு சொல்ல, தூக்கி வளர்த்தவங்களையே ஏமாத்த வச்சு பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கிற மோசமானவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பண்டா அப்பண்டா. யாருக்கோ என்னவோ நடந்தா உனக்கே நடக்கவல. அவங்க கிட்ட இன்ன என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அந்த நாயை போட்டு தள்ளுங்க. என்னோட தம்பிடா. அண்ணா, அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு எப்படியாவது வேணும். இவனுக்காக தான் உன்னை பத்து நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா பாக்குற? ட்ரக்ஸ் கேஸ்ல ஏடா என்ன மாட்டி விடுற? உன்னால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும்டா. நீ பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க. டேய், பொண்ணுங்கனாலே விளையாடுறதுக்கு தான்டா. விளையாடும் போது அடிபடுறதுல சகஜம்தான். அடிபட்டா மருந்து போடணுமே தவிர இந்த மாதிரி புடுங்க கூடாது. நீ பண்ணதுக்கு தான்டா அனுபவிக்கிற. என் தம்பி ஆம்பளடா, ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அவளை அடையாம விட மாட்டான்டா. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஆம்பளைங்கிற பேர்ல மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்காம அதான் என் ப்ராப்ளம். டேய், உனக்கு என்ன ப்ராப்ளமோ அது எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருக்க பத்தியா, அதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோன்னு. வலிக்குதா உனக்கு? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? Hey! 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 Hey
செத்துடா. லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண பார்த்தனே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஏதோ அறியாத பையன் போதையில குடிச்சிட்டு தெரியாம நான் வாயை விட்டுட்டேன். அது அங்கேயே முடிச்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டு எதுக்கு 10 நிமிஷத்துல சென்ட்ரலுக்கு ஓட விட்டீங்க, 10 கோடியை கொடுக்க வச்சீங்க சார்? லவ் பண்ற பொண்ணுக்கு பூவை கூடு, சினிமா கூட்டிட்டு போ, ஐபோன் வாங்கி கொடுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் வச்சா ஈஸியா பாஸ் ஆயிடலாம் சார். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரிஸ்கான டெஸ்ட் எல்லாம் வச்சா கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைய பேர் பாஸ் ஆக மாட்டான் சார். நீ பாஸ் ஆனல்ல, உண்மையான காதலன் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வான். All the best. Thank you, sir. Good luck. Thank you. Sir, உங்க குரூப்ல அப்படியே என்னைய சேர்த்துக்கங்க. ரெண்டு பேரும் தெரிக்க விடுவோம். அப்புறம் சார் உன்னை கேட்க மறந்துட்டேன். ஆமா, நெக்ஸ்ட் யாரு? Thank God. நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா, நீ இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவியோன்னு. நல்ல கதையா இருக்க. அவரு குட் பைன்னு போறாரு, நீ தேங்க் காட்ங்கிற. ஆனா நான் இங்க செத்து பொழைச்சு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன தோடா எச்சலா குட்டி. லவரை கிட்னாப் பண்ணிருக்கேன். லவர் உனக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யு.